வெல்கம் டு ஷர்வி மீல் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களோட ப்ரெக்னென்ட் டியூரிங் டைமில் எப்படி நடந்துக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம். குழந்தை அப்படின்றது வந்து எல்லா பெண்களோட விஷயத்துலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே போல் ஒரு பேபியை வளர்க்குற பொறுப்பும் அம்மாவுடையதாக தான் இருக்கும். அதை நாம் ஏன் நம்ம கருவறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சொல்லுங்கள். எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க பேபியை பற்றின நிறைய கனவு இருக்கும். நம்மளோட அந்த கனவை கருவறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட கருவறை தாங்க. ஸோ நம்ம கருவறையில் இருக்கும்போதே அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க நாம் இப்போது எப்படி நம்ம கருவறையில் நம்ம பேபியை ஹெல்த்தியாக க்ரோத் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட்டில் பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நான் தண்ணி பால் கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் வாட்டர் பார்த்திங்கன்னா டெய்லி 3 லிட்டர் தண்ணியாச்சும் கண்டிப்பாக குடிக்கும். ஏன்னா தண்ணியில் தான் பேபி வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெஜிடேபிள்ஸ் பார்க்க போகிறோம். வெஜிடேபிள்ஸில் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா வெஜிடேபிள்ஸும் சாப்பிடுங்க. ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பழங்களை தவிர மற்ற எல்லா பழங்களும் சாப்பிடலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 5 ஃப்ரூட்ஸை பற்றி நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனானா இருக்குது. பனானா பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டெய்லி ஒரு பனானா எடுத்துக்கோங்க. இதில் ரெட் பனானா எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா 5வது மாதத்துக்கு அப்புறத்தேருந்து நீங்கள் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து போமோக்ரானேட் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். போமோக்ரானேட் வந்து நீங்கள் வந்து அப்படியே உரிச்சி போட்டு ஜூஸாக குடிக்காதீங்க. நீங்கள் வந்து பழங்களாகவே சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து லெமன் பற்றி பார்க்க போகிறோம். லெமன் வந்து வாமிட் இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாமிட் வராமல் இருந்தால் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வேறு எந்த வந்து கேஸ் ட்ரிங்க்ஸோ இந்த சோடா அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து மூச்சு திணறும். அடுத்ததாக பட்டர் ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம். பட்டர் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து கை கால் தசை பிடிப்பு அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பேபியோட ஸ்கின் வந்து அழகாக இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்புலாம் சேர்க்காமல் நல்ல சத்தான கொழுப்பை வந்து நம்ம உடம்புல வந்து சேகரிக்கவும் இது வந்து உதவுது. அடுத்ததாக வந்து ஆப்பிள் பார்க்க போகிறோம். ஆப்பிள் வந்து எல்லா நார்மலாக இருக்கிறவங்களுக்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதை நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் எடுத்துக்கோங்க. பட் வந்து சம்மர் சீசனில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பாதாம், டேட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் கெயினுக்கும் உதவும். கரெக்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் வந்து ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து பிளட் ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதில் வந்து விட்டமின் கே இருக்குது. அது வந்து பேபியோட போனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் இதை பார்த்திங்கன்னா இதை வந்து பேக்குடு நியூட்ரியன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. கால்சியமும் இருக்குது இதில். ஸோ பேபியோட போனுக்கு வந்து ரொம்ப கால்சியம் தேவை. அவங்க வந்து நம்மக்கிட்டே அந்த கால்சியம் எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்து டெய்லி வந்து 3 கிளாஸஸ் ஆஃப் மில்காக தான் நீங்கள் வந்து குடிக்கணும். என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், பிளாக் கிரேப்ஸ், பப்பாயா அண்ட் பைனாப்பிள். ஓகேவா. டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சுகர் லெவல் ஏறக்கூடாது. சுகர் அண்ட் பிபி வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லைனா டெலிவரி டைமில் ஃபிக்ஸ் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.